إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு, கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்வுடன் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர் வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய சகோதரத்துவம் என்றால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் சகோதரர்கள். ஃபஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், உங்களின் சகோதரர்களுக்கு மத்தியில் ஒழுங்கை ஏற்படுத்துங்கள், சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இதன் மூலமாக உங்களுக்கு கருணை காட்டுவான். இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதால் வருவது. அல் ஈமான், ஒரு முஃமீன் அல்லாஹ்வை, அவனுடைய மலக்குகளை, அவன் இறக்கிய வேதங்களை, அவன் அனுப்பிய நபிமார்களை, தூதர்களை, மறுமை நாளை, விதியின் நன்மை தீமையை உண்மையாக நம்பிக்கை கொண்டு, மறைவான விஷயங்களை அல்லாஹ் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள சொல்லியிருக்கிறான், அந்த நம்பிக்கையை கொண்டு ஷஹாதா சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று உண்மையாக நம்பிக்கையோடு ஷஹாதாவை மொழிந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இஸ்லாமிய சகோதரர். இந்த சகோதரத்துவத்தை ஈமானை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஈமான் கொண்ட மக்கள் எல்லோரும் ஒரு கூட்டமாக, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் முஃமின்கள் அனைவரும் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மத்தியில் அன்பும் பிணைப்பும் உறவும் பாசமும் இருக்க வேண்டும். ஆகவேதான் இஹ்வா, சகோதரர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த சகோதரத்துவத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால், ஏன்வரும் சண்டைகள் வந்தால், கருத்து வேறுபாடுகள் வந்தால், ஏதேனும் வாக்குவாதங்கள் வந்து மனக்கசப்புகள் வந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை, சீர்திருத்தத்தை, ஒழுங்கை ஏற்படுத்துங்கள். அந்த சகோதரத்துவம் துண்டித்து விடாமல், ஒருவருக்கொருவர் பகைவர்களாக ஆகிவிடாமல், ஒருவருக்கொருவர் உண்மையில் அக்கறை உள்ளவர்களாக அவர்களை ஆக்குவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு மத்தியில் இருக்கிற சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை, சீர்திருத்தத்தை, இஸ்லாஹை செய்யுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் சொல்கிறார், எப்போதெல்லாம் இஸ்லாமிய சகோதரத்துவத்தில் அலட்சியம் கடைபிடிக்கிறோமோ அந்த சகோதரத்துவம் குந்தகம் அதில் ஏற்படுவதற்கு, அதில் நாசம் வருவதற்கு காரணமாக நம்முடைய செயல்கள்,
நம்முடைய போக்குகள் இருக்கின்றதோ அப்பொழுது நாம் ஹராமை செய்து விடுவோம். ஹராமை செய்வது அல்லாஹ்வுக்கு அஞ்சாத ஒருவனுடைய பழக்கம். அல்லாஹ் தடை விதித்த ஒன்றை ஒருவன் அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் செய்கிறான். ஆகவேதான் அல்லாஹ் சொல்றான், வத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகிக்கொண்டு அல்லாஹ் கட்டளையிட்டதை நீங்கள் செய்தால் லஅல்லக்கும் துர்ஹமூன், இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வின் கருணையை ரஹ்மை அடைவீர்கள். அப்ப இஸ்லாமிய சகோதரத்துவம் முதலாவது அல்லாஹ்வுடைய கருணையை நமக்கு கொண்டு வரும். இரண்டாவது, அந்த கருணை வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை ஈமான். ஆகவேதான் அல்லாஹ்வு தஆலா இன்னமல் முஃமினூன இஹ்வா என்று சொல்கிறான். காபிர்களை சொல்லவில்லை. அல்லாஹ்வை நிராகரித்தவர்களை, குஃப்ரில் இருக்கின்றவர்களை இங்கே சகோதரத்துவத்தில் அல்லாஹ் இணைக்கவில்லை, பிணைக்கவில்லை. ஷிர்கிலும் குஃப்ரிலும் நிஃபாக் நய வஞ்சகத்தனத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அகீதாவை வழிகட்டு போனவர்களை அல்லாஹ் இங்கே சகோதரத்துவத்தில் இணைக்கவில்லை. ஏன்? முஃமின்கள் உண்மையாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், அதில் நிஃபாக் இல்லாத பாசாங்குத்தனம் இல்லாதவர்கள், அதில் இறை நிராகரிப்பு இல்லாத குஃப்ர் இல்லாதவர்கள், அதில் ஷிர்க் இல்லாதவர்கள், அதாவது இறை வைப்பை செய்யாதவர்கள், அவர்கள் தான் உண்மையில் அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய சகோதரர்களாக ஆவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரலாம். அப்படி வந்தால் அதை மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சீர்திருத்த வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் இது விஷயத்தில் நிறைய இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார், இன்னமல் முஃமினூன இஹ்வா என்ற அல்லாஹ்வுடைய ஆயத்திற்கு ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை கவனிங்கள். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர். லா யஸ்லிமுஹு, அவர் தன்னுடைய சகோதரருக்கு எந்த அநியாயத்தையும் செய்ய மாட்டார். அவரை பத்தி போய் பேசுவது, புறம் பேசுவது, அவதூறுகளை பரப்புவது, வதந்திகளை பரப்புவது, அவருடைய பொருளை கொள்ளையடிப்பது, அவருடைய சொத்துக்களை அபகரிப்பது, அவருக்கு தொல்லைகள் கொடுப்பது, இப்படிப்பட்ட எந்த அநியாயத்தையும் தன்னுடைய முஸ்லீமான சகோதரருக்கு இந்த முஸ்லீம் செய்ய மாட்டார் என்ற இவர் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீம். ஆக அநியாயத்தை எப்படி செய்யலாம்? செய்யக்கூடாது. இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல், வலா யுஸ்லிமுஹு, அதே நேரத்தில் தன்னுடைய இந்த சகோதரரை அவர் கைவிட மாட்டார், புறக்கணித்து விட மாட்டார், அவருடைய கைசேத நிலையை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட மாட்டார். தன்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் இவர் செய்வார். ஏனென்றால் இவர் தான் தன்னை போலவே ஈமான் கொண்ட தன் சகோதரருக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்வார், அலட்சியமாக இருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், வல்லாஹு ஃபீ ஆவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ ஆவுனி அஹீஹி. ஒரு அடியான் தன்னுடைய சகோதரருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். இந்த சகோதரத்துவத்தை அவர் பேணுகிறார் இல்லையா? ஆகவே அல்லாஹ்வுடைய அடியான் தன்னுடைய முஸ்லிமான சகோதரர் என்பதற்காக அவருக்கு இவர் உதவும் போதெல்லாம் அல்லாஹ் இவருக்கு இவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய உதவிகளை அல்லாஹ் கொடுப்பான், அந்த உதவியை கொண்டு வருவான், அல்லாஹ் உதவுவான் என்று சொல்ல சொல்ற. அப்படி என்றால் இஸ்லாமிய சகோதரத்துவம் முதலாவது அநியாயத்தை ஒழித்துவிடும், இரண்டாவது தன் சகோதரனை கைவிடாது, உதவி செய்யும், மூன்றாவது தன் சகோதரனுக்கு அந்த சகோதரன் உதவி செய்வான், அதன் காரணமாக அல்லாஹ்வின் உதவியை இவன் பெறுவான். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஅல் முஸ்லிமு லி அஹீஹி பி ஜஹ்ரில் கைப், ஒரு முஸ்லிம் மறைவில் இருக்கக்கூடிய தன்னுடைய முஸ்லிமுக்காக பிரார்த்தனை செய்தால் காலல் மலக், ஒரு மலக் இருப்பார். அந்த மலக்குடைய வேலை என்ன தெரியுமா? அவர் இவர் அந்த சகோதரத்தை பிரார்த்தனை செய்தார், அவர் சொல்வார் ஆமீன், உன்னுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும். இவர் தன்னுடைய சகோதரர் எங்கோ இருக்கின்ற ஒருத்தருக்கு இவர் பிரார்த்தனை செய்கிறார். இவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது மலக் ஆமீன் சொல்வாராம் முதலாவது. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வலக்க பிமிஸ்லிஹி, இப்படியே உனக்கும் கிடைக்கட்டும், இது போல ஒன்று உனக்கும் கிடைக்கட்டும். அப்படி என்றால் இந்த முஸ்லீம் தன் சகோதரர் எங்கோ இருக்கிற ஒருத்தருக்காக ஒரு நன்மையை நாடி அவருக்கும் ஒரு பிரச்சனை அதிலே தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது அவர் கடன் தொல்லையில் இருக்கிறார், அவருடைய கடன் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, அல்லது அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அல்லாஹ் அவருக்கு நல்ல குழந்தையை கொடு என்பதற்காக, இப்படி எத்தனையோ விஷயங்களில் தன் சகோதரருக்காக இவர் பிரார்த்தனை செய்கிறார். அந்த சகோதரர் முன்னாடி இல்லை, இவர் எங்கோ இருக்கிறார், அவர் எங்கோ இருக்கிறார். இப்படி பிரார்த்தனை செய்யும் போது மலக்குடைய வேலையை கவனியுங்கள், ரெண்டு வேலையை அவர் செய்வார். மலக்கு முதலாவது ஆமீன் சொல்லுவார், இரண்டாவது நீ இப்படி கேட்கிறாய் அவருக்காக, அது போல உனக்கும் கிடைக்கட்டும் என்று மலக் அந்த துஆவுடைய நன்மையிலே அவருக்கு கிடைப்பதை போல இவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்பாராம்.
அப்படி என்றால் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ன நமக்கு நன்மை செய்யும் தெரியுமா? நாம் கேட்கின்ற துவா அல்லாஹ்வுடைய ஏற்கப்படுவதற்கு ஒரு வழியாக காரணமாக இருக்கும். நாம் யாருக்காக என்ன கேட்கிறோமோ அது நமக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட மகத்துவம் இஸ்லாமிய சகோதரத்துவத்தில் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மக்கலுல் முஃமினீன், முஃமின்களுக்கான உதாரணம் எப்படி அவர்கள் இருப்பார்கள், தி தவாதிஹிம் வத்தராஹு முஹிபீன், அதாவது முஃமின்கள் ஒருத்தொருத்தர் அன்பு காட்டுவதில், வத்தராஹு முஹிம் இன்னும் கருணை காட்டுவதில், இன்னும் அவர்களுக்கு அரவணைப்போர் ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டுவதிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு உடம்பை போல இருப்பார்கள். ரசூலுல்லா இஸ்லாமிய சகோதரத்துவத்தில் ஒரு உடம்பை உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுடைய உடம்பு, அதுல என்ன நடக்கிறது? ரசூலுல்லா அடுத்து சொல்கிறார்கள், உடலில் ஏதேனும் ஒரு உறுப்புக்கு ஏதேனும் தீமை, ஒரு நோய் வந்துவிட்டால் உடலின் மற்ற உறுப்புகள் எல்லாம் அதிலே சேர்ந்து கொள்கிறது. என்ன ஆகிறது? இவருக்கு உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதன் காரணமாக காய்ச்சல் வருகிறது, பிறகு தூக்கம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அப்படி என்றால் கண் அதிலே ஒத்துழைக்கிறது. அவருடைய பிரச்சனையிலே ஒரு உடம்பின் ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புக்கு ஒத்துழைப்பதை போல இஸ்லாமிய முஸ்லிம்கள் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு உடமை போல இருப்பார்கள். யாருக்கேனும் ஒரு பிரச்சனை என்றால் அவர்களும் துடிப்பார்கள், அவர்களும் கஷ்டப்படுவார்கள். இது ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவர்களிடம் இது மூன்று தன்மைகள் இருக்கும். முதலாவது அவர்களிடம் இருக்கின்ற அன்பு, இரண்டாவது அவர்களிடம் இருக்கக்கூடிய கருணை, மூன்றாவது அக்கறை அரவணைப்பு. இந்த மூன்று தன்மைகள் இருப்பதால் ஒரு உடமை போல அவர்கள் இருப்பார்கள். உடம்பில் ஏதேனும் ஒரு உறுப்புக்கு ஒரு பிரச்சனை என்றால் மற்ற உறுப்புகள் எல்லாம் அதற்கு ஒத்துழைக்கிறது. அது போல முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்துக் கொள்வார்கள், கைவிட மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒரு உடம்பை உதாரணம் சொல்லுகிறார்கள். இன்னொரு அற்புதமான ஒரு ஹதீஸை கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய அடியார்களை, கவனியுங்கள். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களுக்கு உதாரணத்தை சொல்லும் பொழுது, அல் முஃமினு லில் முஃமினி, முஃமின்கள் இன்னொரு முஃமின்களோடு இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது என்றால் கல் புனியான், ஒரு கட்டடத்தை போல. ஒரு கட்டடம் இருக்கிறது எப்படியோ அது போன்ற உதாரணம் தான் முஃமின்கள் அனைவருக்குமான உதாரணம். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு எப்படி இருப்பார் என்றால் ஒரு கட்டடத்தை போல இருப்பார். சரி, கட்டடத்தில் என்ன நடக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கட்டடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு வலுவூட்டுகிறது, பலமூட்டுகிறது. அது போல ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு பலமூட்டுவார், பலவீனப்படுத்த மாட்டார், பலமூட்டுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சஹாபா சொல்லுகிறார்கள், கண்ணால் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் அந்த நேரத்தில் என்பதை பார்த்துவிட்டு சஹாபா சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் அப்பொழுது தன்னுடைய ரெண்டு கைகளையும் கோர்த்தார்கள், கோர்த்து இப்படி இருப்பார்கள் என்று சொன்னார்கள். எப்படி? கை விரல்களை கோர்க்கும் பொழுது இந்த ஒரு விரல் இன்னொரு விரலோடு கோர்க்கும் போது எப்படி பலமூட்டிக் கொள்ளுகிறதோ அது போல கட்டடத்தின் ஒரு பகுதி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு பலமூட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் ஒரு கட்டடம் நிற்கிறது, ஒரு சுவர் நிற்கிறது, இல்லையென்றால் நிற்க முடியாது. அப்படித்தான் முஃமின்கள் ஒருவருக்கொரு பலமூட்டிக் கொள்வார்கள், உதவி கொள்வார்கள், வலுப்படுத்துவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கு அழகான ரெண்டு உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று உடம்பை உதாரணமாக சொல்லுகிறார்கள், இன்னொன்று ஒரு கட்டடத்தை உதாரணமாக சொல்லுகிறார்கள். உடம்பை உதாரணம் சொல்லும் பொழுது உடம்பில் ஒரு நோய் வரும் பொழுது மற்ற உடம்புடைய உறுப்புகள் எல்லாம் ஒத்துழைத்து அதற்கேற்றால் போல் இருக்கிறது. ஆகவே நோயான ஒரு படுத்த படுக்கையாக ஓய்வு எடுக்கின்றார். ஏன்னா மற்ற உடம்புடைய உறுப்புகள் ஒத்துழைப்பதன் காரணமாக தான் படுத்த படுக்கையாக அவன் ஓய்வு அவனுக்கு தேவைப்படுகிறது என்று இருக்கிறது. இது உயிருள்ள ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் உயிர் இல்லாத ஒரு கட்டடத்தின் உதாரணம். அங்கே நோய் அல்ல, அங்கே நன்மை. அப்படி என்றால் கட்டடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதி வலுவூட்டுவதை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஆக உயிர்நிலையாக உயிருள்ள ஒரு உடம்பின் உதாரணத்தையும் ரசூலுல்லாஹ் முஸ்லிம் சகோதரத்துவத்துக்கு சொன்னார்கள். இன்னொரு அக்ரிணையாக உயிரே இல்லாத ஜடப்பொருளை வைத்து ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒரு கட்டடத்தை போல இருக்கிறது, ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய கட்டடம் கூட ஒரு கட்டடத்தின் ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு பலமூட்டுகிறது என்றால் உயிரோடு ஈமானோடு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தன்னுடைய இன்னொரு முஸ்லீமுக்கு பலம் ஊட்டாமல் அவனை பலவீனப்படுத்துவதற்கான வேலையை செய்தால், அவனுக்கு குழி பறிக்கின்ற வேலையை செய்தால் அவன் எவ்வளவு அநியாயக்காரன்?
அவன் உண்மையில அநியாயக்காரன். ஏனென்றால் அவன் பெரும்பாவி. அவன் தன்னுடைய முஸ்லீம் சகோதரனை அவன் என்ன செய்கிறான்? அவதூறு பேசுகிறான், புறம் பேசுகிறான், குறைகளை துருவி ஆராய்கிறான், மற்றவர்களை பரப்புகிறான். அல்ல, தன்னுடைய முஸ்லீம் சகோதரி என்று தெரிந்தும் அந்த சகோதரியை பற்றி இன்னொரு பெண் அவதூறுகளை புறம் பேசுவதை பேசுகிறாள். அல்ல, தன்னுடைய முஸ்லீம் சகோதரருடைய சொத்துக்களை பறிக்கிறார், ஏமாற்றுகிறார், மோசடி செய்கிறார், வியாபாரத்தில் குறைகளை மறைத்து விற்பனை செய்து அந்த லாபத்தை சாப்பிடுகிறார் என்றால் இது எவ்வளவு ஒரு மோசமான இழிவான உதாரணம் நினைத்து பாருங்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் தான் இந்த சகோதரத்துவம் உடைபடாமல் இருப்பதற்கான வழியை அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஃஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், இப்படியெல்லாம் இந்த சகோதரத்துவத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் முஸ்லிம்கள் இருக்கும் பொழுது அந்த முஸ்லிம்களை சீர் செய்ய வேண்டும். ஃஅஸ்லிஹு, சீர் செய்யுங்கள், பைன அஹவைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில். அப்படி என்றால் நன்மையை கொண்டு சீர்திருத்தம் செய்ய வேண்டும், பாவத்தை கொண்டு அல்ல, அல்லது பாவிகளுக்கு ஒத்துழைக்கிறத கொண்டு அல்ல, நன்மையாக. ஆகவே பத்தக்குள்ளா அல்லாவுக்கு பயந்து நிலங்கள் என்று அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லும். ஏனென்றால் அல்லாவுக்கு பயப்படாதவன் தான் பாவத்தை கொண்டும் அநியாயத்தை கொண்டும் சீர்திருத்தம் செய்ய விரும்புவான். ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொருத்தவன் பாதிப்பை ஏற்படுத்தியவன், அவருக்கும் இவருக்கும் இப்போ சண்டை வரும். ஏன்? அவன் ஒரு அநியாயம் பண்ணியிருக்கிறான், இவன் பாதிக்கப்பட்டவன். ஒருவன் இவர்களுக்கு மத்திய சமாதானம் செய்ய போகிறான் என்று வையுங்கள். இந்த சமாதானம் செய்கின்றவன் அந்த பாதிக்கப்பட்டவனிடம் நீ அடங்கி போய்விடு, நீ விட்டுவிடு, அவன் அநியாயக்காரன் தான், ஆனால் உன்னுடைய உரிமை என்று எதை கேட்க வேண்டாம், நீ அமைதியா இருந்து விடு என்று சொன்னால் இது அநியாயம். ஏனென்றால் அவனுக்கு சீர்திருத்தம் என்பது என்ன? அவன் பாதிக்கப்பட்டவன், அவனுக்கு தேவையான நிவாரணத்தை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் பறித்திருக்கிறான், அநியாயம் செய்திருக்கான், அவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும், நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நட, அவனுக்குரிய ஹக்கு இது, அவனுக்குரிய உரிமை இது, இதை நீ அவனிடம் பறித்தது மார்க்கத்தில் இது தடுக்கப்பட்ட காரியம், இது ஹராமான காரியம், இது அல்லாஹ்வுடைய நாளைக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, ஆகவே நீ அவனுக்குரிய ஹக்கை கொடுத்து விடு என்று சொன்னால் அது நியாயம். ஏனென்றால் அதுதான் இஸ்லாம், அதுதான் சீர்திருத்தம் செய்வது. அவை அநியாயத்திற்கு துணை போய் பாதிக்கப்பட்டவனுக்கு பாதகமாக ஒருத்தர் சமாதானத்தை செய்து வைப்பது அல்ல நியாயம். பாதிக்கப்பட்டவனுக்கு நீதியை வாங்கி கொடுத்து அவனுடைய விஷயத்தில் அவனை அந்த பாதிக்கப்பட்டவன் அவனுக்குரிய உரிமையை பெற்றுக் கொடுத்து அதே நேரத்தில் அவனை அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவனையும் பிறகு மன்னிக்கவும் சொல்ல வேண்டும். அதுதான் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவது. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஏராளமான ஆயாத்துகள்ல இந்த விஷயத்தை பற்றி நமக்கு நிறைய புத்திமதிகளை சொல்லியிருக்கிறான். சகோதரர்களே, மிக முக்கியமான ஆயா சூரா அல் அன்ஃபால். இதற்கு முன்பு நாம் இந்த உரையை ஆரம்பிக்கும் போது ஓதிய ஆயா இன்னமல் முஃமினூன இஹ்வா சூரா அல் ஹுஜுராத் 49வது சூரா 10வது ஆயா. இப்போது இன்னொரு ஆயத்தை நாம் பார்க்கிறோம், சூரா அல் அன்ஃபால் 8வது சூரா 63வது ஆயத். அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி நோக்கி, நம்முடைய நபியை நோக்கி அல்லாஹ் சொல்றான், وَأَلَّفَ بَيْنَ قُلُوبِهِمْ لَوْ أَنْفَقْتَ مَا فِي الْأَرْضِ جَمِيعًا مَا أَلَّفْتَ بَيْنَ قُلُوبِهِمْ وَلَكِنَّ اللَّهَ أَلَّفَ بَيْنَهُمْ إِنَّهُ عَزِيزٌ حَكِيمٌ. அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், நபியே, وَأَلَّفَ بَيْنَ قُلُوبِهِمْ, அல்லாஹ் இந்த நபி தோழர்களாக இருக்கிறார்களே இவருடைய உள்ளங்களை ஒன்றிணைத்து விட்டார். لو انفقت ما في الارض جميعا ما الفت நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற அனைத்தையும் கொடுத்து அனைத்தையும் செலவழித்து அவருடைய உள்ளங்களை ஒன்றிணைத்து விடலாம் என்று நினைத்திருந்தாலும் அது நடந்திருக்காது. எப்படி? இந்த நபித்தோருடைய உள்ளங்கள் இது ஒன்றுபட்டு ஒரு ஜமாத்தாக சகோதரர்களாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நபியை உங்களை பின்பற்றுகிறவர்களாக இப்பொழுது ஆகி இருக்கிறார்கள். இவர்கள் யார்? சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு, நபி தோழர்கள். இந்த நபி தோழர்களை பற்றி நபியிடம் அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே, இவருடைய உள்ளங்கள் எல்லா உள்ளங்களையும் அல்லாஹ்வால் ஒன்று சேர்த்து விட்டார். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், ஒருவர் ஒருவர் மீது அன்பு காட்டுகிறார்கள், ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்கிறார்கள், ஒருவர் இன்னொரு மீது பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள், ஒருவர் தனது சொத்தில் பாதியை நான் கொடுத்து விடுகிறேன் என்று வருகிறார், இன்னொருத்தர் வருகிறார், நான் என்னுடைய எனக்கு இருக்கிற ரெண்டு மனைவியில் ஒரு மனைவி நான் தலா கொடுக்கிறேன், நீ திரும்ப செய்து கொள் என்று சொல்கிறார். இந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய சகோதரத்துவத்தில் மனம் ஒன்றி அல்லாஹ்வுக்காக முன்வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிற, நபியே, இப்படியெல்லாம் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை ஒன்றிணைத்திருக்கிறான் இல்லையா, நீங்கள் இப்படி இல்லாமல் இந்த பூமியில் இருக்கிற அனைத்தையும் கொடுத்து
அவருடைய உள்ளங்களை ஒன்றிணைக்கலாம் என்று நினைத்திருந்தால் அது நடந்திருக்காது, அது நடக்காது. அல்லாஹ் சொல்றான், அவருடைய உள்ளங்களை அதன் மூலமாக இந்த பூமியில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் கொடுத்தாலும் அவர்கள் ஒன்றிணைந்திருக்க மாட்டார்கள். குறிப்பாக இந்த ஆயத் மதீனாவில் இருந்த அன்சாரிகளை பற்றி இறங்கி ஆயத். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்பு, இஸ்லாமை அந்த மக்கள் ஏற்பதற்கு முன்பு, தழுவதற்கு முன்பு, மதீனா அன்சாரிகள் ரெண்டு பெரிய கூட்டங்களாக, கோத்திரங்களாக பிரிந்து கிடந்தார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ், இந்த ரெண்டு சாராரும் எப்போதும் போர் புரிவார்கள். அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் கடுமையான பகை இருந்தது. அவர்கள் எப்போதுமே யார், அவர் இவர்களுக்கு தனி தலைவர் இருப்பார், அவர்களுக்கு தனி தலைவர் இருப்பார். இப்படி அவர்கள் போரிட்டுக் கொண்டு வெறுப்பும் பகைமையும் அவர்களுக்குள் பெரிய அளவுக்கு வளர்ந்து மலிந்திருந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரசூலின் வழியாக அவர்களுக்கு போய் சேர்கிறது. அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். ஈமான் கொண்ட பிறகு அதே அவுஸ் ஹஸ்ரத் ரெண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து விட்டார்கள். அதற்கு பிறகு வரலாறு அவர்கள் அவுஸ் ஹஸ்ரத் என்று பேசப்படுகிற நிலை மாதிரி எப்படி வந்துவிட்டது, அன்சாரிகள் என்றுதான் இன்று நாம் அவர்கள் சொல்லுகிறோம். யாரையும் அவுஸ் என்றும் ஹஸ்ரத் என்றும் சொல்லுவதில்லை. என்ன, அவர்களுக்கு இருந்த அந்த அடையாளம் எல்லாம் காணாமல் போய் அவர்கள் எல்லாம் அன்சாரிகள். எப்படிப்பட்டவர்கள்? ஏன் அன்சாரிகள்? முஹாஜிர்களுக்கு உதவியவர்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து அல்லாவுக்காக, அவருடைய தூதரை பின்பற்றுவதற்காக தன்னுடைய சொத்து சுகம் அனைத்து விட்டுவிட்டு கிளம்பி வந்தார்களா இல்லையா மக்காவாசிகள், அந்த மக்காவாசிகளை அரவணைத்து ஆதரவு அளித்து எந்த அளவுக்கு என்று அவருடைய சொத்துக்களை பங்கிட தயாராக இருந்தார்கள். அதே மாதிரி தன்னுடைய மனைவியை கூட அவர்கள், அவர்கள் சிலர் முன் வந்தார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருப்பவர்கள் இப்படி சொன்னார்கள், நான் என்னுடைய இரண்டு மனைவி ஒருவரின் தலாக் விடுகிறேன், உனக்கு துணை இல்லாமல் இருக்கிறதாக நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு மாறினார்கள் இல்லையா. அவர்கள் அன்சாரிகள், உதவியாளர்கள். இப்படிப்பட்ட மாற்றம் இந்த அன்சாரிகளுக்கு மத்தியில் எப்படி வந்தது? அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வத்தை மொத்த பூமியையே அவங்களுக்கு அன்பளிப்பாக, அவங்களுக்கு தர்மமாக செலவு செய்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்திருந்தால் கூட அவர்கள் ஒன்றுபட்டிருக்க மாட்டார்கள். மாறாக உண்மை என்ன தெரியுமா நபியே? அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தான். இஸ்லாமை கொண்டு, ஈமானை கொண்டு, இஹ்சானை கொண்டு, உபகாரத்தை கொண்டு, தியாகத்தை கொண்டு, உண்மையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை கொண்டு, தௌஹீதை கொண்டு, ஷிர்கை விடுவதை விட்டு, குஃப்ரை விடுவதை விட்டு, இதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு அஸீஸுன் ஹகீம், நிச்சயமா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தான் மிகைத்தவன், ஞானமிக்கவன். மிகைத்தவனும் ஞானமிக்கவனாகி அல்லாஹ் ஒன்றிணைப்பை, ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாமை கொண்டும், ஈமானை கொண்டும், தௌஹீதை கொண்டும், சுன்னாவை கொண்டும் ஏற்படுத்தினார். இந்த ஒன்றிணைப்பை, ஒற்றுமை ஏற்படுவதற்கு நபியே நீங்கள் முழு பூமியிலே அவர்கள் கொடுத்திருந்தால் ஒன்று சேர்ந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த ஆயத்தை ஓதும் பொழுது இமாம் இப்னு கஃபீர் ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய விளக்கத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஆயத்தை அங்கே நினைவூட்டுகிறார்கள். சூரா ஆல் இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்துடைய அல்லாஹ் தஆலா 103வது வசனத்தை சொல்லக்கூடியது, வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், நபி தோழர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்க நினைத்து பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு புரிந்திருக்கின்ற கருணையை, அருளை நினைத்து பாருங்கள், நியமத்துகளை நினைத்து பாருங்கள். இது குந்தும் அஅதான், இதற்கு முன்பு நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், எதிரிகளாக, ஒருவர் ஒருவர் வெறுப்பிலும் பொறாமையிலும், ஒருத்தர் ஒருத்தர் யாரை எப்போது கொல்லலாம், எப்படி காலை வாரிவிடலாம், எப்படி குளிபறிக்கலாம் என்று வெறுப்பிலும் எதிர்ப்பிலும் இருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தார், உள்ளங்களை சேர்த்து விட்டான். அல்லாஹ்வுடைய அருளால், நியமத்தால் நீங்கள் என்ன ஆகிவிட்டீர்கள்? இஹ்வான்களாக, சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். இதற்கு முன்பு நீங்கள் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள். நரகத்தில் விழுகிறது தான் கடைசி, அதுல கடைசி எல்லையில் இருக்கிறீங்க, அவ்வளவுதான். நரக நெருப்பில் விழ வேண்டியவர்களாக, அதனுடைய கடைசி விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறவர்களாக தான் நீங்க இருந்தீர்கள். அல்லாஹோ உங்களை அந்த நரக நெருப்பில் விழாமல் காப்பாற்றி விட்டான். இது யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? நபி தோழர்களை பார்த்து சொல்லுகிறார். நபி தோழர்களில் இதில் முஹாஜிர் அன்சாரிகள் எல்லோரும் வருவார்கள். ஏன்னா முஹாஜிர்களும் ஒரு காலத்தில், அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இருக்கும் போது அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தது? மக்காவிலே வெறுப்பு, பகையும், போரும், இப்படித்தான் அவர்கள் நாசமாயிருந்த காலம் அது. இஸ்லாம் அவர்களை மாற்றிவிட்டது.
மதினாவிலும் அந்த நிலை தான் இருந்தது. இஸ்லாம் அவர்களை மாற்றிவிட்டது. ஆகவே நரகத்தின் நெருப்பில் போய் விழுகிற அந்த கடைசி நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை காப்பாற்றி விட்டான். எப்படி? உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஒன்றிணைத்து விட்டான். கதாலிக்கு யுபய்யினுல்லாஹு லகும் ஆயாதிஹி லஅல்லகும் தஹ்தூன். இப்படித்தான் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை, தன்னுடைய வார்த்தைகளை விளக்கி தெளிவுபடுத்துகின்றான். இப்போது புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய சகோதரத்துவம் எப்படிப்பட்ட மாற்றத்தை உலகத்தில் ஏற்படுத்தும் என்பது. அது வரலாறு மிகப்பெரிய ஆதாரப்பூர்வமான செய்தியாக பதிந்து கிடக்குது. பகையிலே இருந்த ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை அல்லாஹ் தன்னுடைய நபியை அனுப்பி எப்படி ஒன்றுபட்ட ஒரு ஒற்றுமை மிக்க சமுதாயமாக மாற்றினான். அந்த வரலாறை பாருங்கள். அல்லாஹ் தன்னுடைய வசனங்களின் மூலமா ஆதாரத்தை தெளிவுபடுத்துகிறான். இதன் மூலமாகத்தான் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். நேர்வழிக்கு நீங்கள் கட்டுப்பட்டால், அல்லாஹ்வின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால், நபியை உண்மையிலே பின்பற்றினால் நீங்கள் பிரிய மாட்டீர்கள், வழிபட மாட்டீர்கள், மோதிக்கொள்ள மாட்டீர்கள், சச்சரவு செய்ய மாட்டீர்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் ஒன்றுபட்டு உங்கள் உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு விடும். அவர் ஒற்றுமை மிக்க சமுதாயமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லுகிறான். இந்த ஆயத்திலிருந்து நமக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் தெரிய வருகிறது. என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா நபி தோழர்களை ஒன்றுபடுத்தியது இஸ்லாமை கொண்டு, ஈமானை கொண்டு. அந்த சகோதரர்களாக அவர்கள் சகோதரத்துவம் மிக்க ஒரு சமுதாயமாக மாறினது இஸ்லாமிய சகோதரத்துவத்தை கொண்டு, அல்லாஹ்வுக்காக நேசிப்பதை கொண்டு. புகாரியில வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிலே கிடைத்த கனிமா வெற்றி பொருள், அது பங்கிடப்படுகிறது. அந்த பங்கிடப்பட்ட நேரத்திலே அன்சாரிகளுக்கு ஒரு விஷயத்தில் மனக்கசப்பு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹுடைய பங்கிடுதலிலே தங்களுக்கு இன்னும் கொடுக்கவில்லையோ என்று ரசூலுல்லாஹுடைய விஷயத்திலே அன்சாரிகள் மனக்கசப்பை அடைந்தார்கள். இந்த மனக்கசப்பு அடைந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அதை உணர்ந்தார்கள், புரிந்து கொண்டார்கள். அவர்கள் மனசிலே கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், யா மஅஷரல் அன்சாரி, அன்சாரிகளே, மதீனாவாசிகளே, ரசூலுல்லாஹ் அவர்களை அழைக்கும் போது கூட உதவியவர்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி என்ற முஹாஜிர்கள் உதவியவர்கள். ஆகவே அவர்களுடைய அந்த தன்மையை சொல்லி ரசூல் அவர்களை கூப்பிட்டார்கள், உதவியவர்களே, அன்சாரிகளே, அலம் அஜிதுக்கும் நான் உங்களை எல்லாம் வழிகட்ட நிலையில் பார்த்தேன் தானே, என்னை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான் அல்லவா. நீங்கள் இதற்கு முன்பு எப்படி இருந்தீர்கள்? வழிகட்டு போயிருந்தீர்கள். அல்லாஹ் என்னை அனுப்பி உங்களுக்கு நேர்வழியை கொடுத்தான் அல்லவா. நீங்கள் எல்லாம் கஷ்டத்திலே வறுமையிலே இருந்தீர்கள். அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை தன்னிறைவானவர்களாக ஆக்கினான் அல்லவா. ஏன்? இந்த கனிமத்திலிருந்து கூட உங்களுக்கு கிடைக்கிறது. நான் வந்த பிறகு அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய செல்வத்தை அதிகப்படுத்தி விட்டான், உங்களுடைய வசதிகளை அதிகப்படுத்தி விட்டான். அப்படி என்றால் இதுல இருந்து என்ன தெரிகிறது? ரசூலுக்கு கீழ்பட்டால், ரசூலுக்கு அவருடைய சொல்லை கேட்டு நடந்தால் அல்லாஹ் செல்வத்தையும் கொடுப்பான். என்ற அன்சாரிகளை பார்த்து ரசூல் சொல்லி, நீங்கள் கஷ்டத்தில் இருந்தீர்கள், உங்களுக்கு ஏழ்மை இருந்தது, உங்களுடைய விளைச்சல்களை சிக்கல் இருந்தது, அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் ஆதரித்ததா, அல்லாஹ் உங்களை ஆதரித்தனாக நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிவிட்டீர்கள். ரசூலை சொல்கிறார்கள், நீங்கள் வழிகட்டு இருந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை அனுப்பி உங்களுக்கு நேர்வழியை கற்றுக்கொடுத்தான். நீங்கள் கஷ்டத்திலே ஏழ்மையிலே இருந்தீர்கள், என்னை அல்லாஹ் அனுப்பினான், நீங்கள் தனவந்தர்களாக, அல்லாஹ் உங்களை பரிபூர்ண திருப்தி உள்ளவர்களாக, தன்னிறைவு மிக்கவர்களாக, குறை இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டான். அடுத்து ரசூலை சொல்ற, வக்குந்தும் முத்தஃபர்ரிகீன், நீங்கள் பிரிந்து பகையிலே கிடந்தீர்கள், ஒன்றுபட்டவர்களாக இருக்கவில்லை, அவுஸ் ஹஸ்ரஜ் இப்படிலாம் இருந்தீர்கள். இப்படி நீங்கள் பிரிந்து பிரிந்து கிடந்தீர்கள். முத்தஃபர்ரிகீன், பிரிந்து பிரிந்து கிடக்கிறது இன்று எப்படி? இயக்கங்களால, கட்சிகளால, பல வகையான ஜமாத்துகளால, பலவிதமான கொள்கைகளால இன்று எப்படி நம்முடைய சமுதாயத்தை பிரிந்தவர்களாக நாம் பார்க்கிறோமோ, இது முத்தஃபர்ரிகீன். நாமும் ஒரு விதத்தில் ஃபிர்காக்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை, ஃபிர்காக்களாக நீங்கள் இருந்தீர்கள். இது நம்மை நோக்கி சொல்ற வார்த்தை. ஏன்? நம்மிடம் ஃபிர்காக்கள் இருக்கிறது, வழிகட்ட கூட்டங்கள் இருக்கிறது, தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது, மனையீச்சையான கருத்துக்களை மார்க்கத்தின் பேரால் சொல்லி தனித்தனி கூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஜமாத்துகள் இருக்கிறது, அமைப்புகள் இருக்கிறது, இயக்கங்கள் இருக்கிறது. ஆக பலவிதமான சிந்தனைகளில், சித்தாந்தங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக ஃபிர்காக்கள், தனித்தனி குழுக்கள் இருக்கிறது. இது போலவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவாசிகள் பிரிந்திருந்தார்கள்.
ரசூல் சொல்றார், நீங்கள் குன் வ குன்தும் முத்தஃபர்ரிகீன், நீங்கள் ஃபிர்காக்களாக இருந்தீர்கள், ஃஅல்லஃபக்குல்லாஹு பி, உங்களை அல்லாஹ் என்னை கொண்டு ஒன்றிணைத்தானே. இன்று இந்த விஷயத்தை ரசூல்லா இந்த ஒற்றுமையை ஃபிர்காக்களாக பிரிந்திருந்தவர்கள் விஷயத்தில் என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை சகோதரர்களாக ஒன்றுபட்டவர்களாக ஆக்கிவிட்டான் இல்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். இந்த கேள்விகளை ரசூல்லா திரும்ப திரும்ப கேட்க கேட்க அன்சாரிகள் ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொன்னார்கள், ஆமா உண்மைதான், அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்தான், அல்லாஹ்வின் தூதரால் எங்களுக்கு இது கிடைச்சது, நாங்கள் மறுக்கவே மாட்டோம் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். பிறகுதான் அவர்கள் தங்கள் கொடுக்கப்பட்டதில் தன்னிறைவு அடைந்தார்கள். நமக்கு அல்லாஹ்வின் தூதரை கிடைத்த பிறகு நமக்கு கிடைப்பதிலே கொஞ்சம் கிடைத்தது என்பதிலே நம்ம குறையை பார்க்க முடியாது. அவர் அல்லாஹ்வின் தூதர் போதுமானவர் இல்லையா? அவர் அல்லாஹ்வின் தூதர் உங்களோடு இருக்கிறார், இதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை, தூக்கி வீசு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பதை போல ரசூலுல்லாஹி அவங்களுக்கு தன்னிறை மனதை ஏற்படுத்துகிறார்கள். இதுதான் நமக்கும் கூட சுன்னாவை பற்றி பிடிப்பதில், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில், ரசூலுக்கு கீழ்ப்படிவதில் உண்மையாக நமக்கு விசுவாசம் இருந்தால் இந்த உலகத்துடைய குறைபாடு எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைந்து விடுவோம். நபியின் பாதையிலே பற்றி பிடித்தால் நிற்பதிலே, இஸ்திகாமத்தாக நிற்பதிலே அதை சந்தோஷம் அடைவோம். இதில் நமக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய ஃபித்னாக்கள் நம்ம எந்த விதத்திலும் இடையூறு செய்ய முடியாது, நம்மை அப்செட் ஆக்க முடியாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லிவிட்டு வலாகின்னல்லாஹு அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுன் ஹகீம் என்று சொல்கிறார். அல்லாஹ்தான் இந்த உள்ளங்களை எல்லாம் ஒன்றிணைத்தான், அவன் மிகைத்தவனாகவும் அவன் ஞானமிக்கவனாக இருக்கின்றான். ஆக அவனுக்கு தெரியும் எதை கொண்டு ஒன்றிணைய முடியும், அவன் எதை கொண்டு ஒன்றிணைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி அதை கொண்டுதான் ஒன்றிணைய வேண்டும், அப்படித்தான் ஒன்றிணைய முடியும், பித்தத்துகளை கொண்டு ஒன்றிணைக்க முடியாது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா ரொம்ப அழகான வார்த்தையை சொல்கிறார்கள், எப்படி பித்தத்துகள் மக்களை பிரிக்கிறதோ அது போல சுன்னா மக்களை ஒன்றிணைக்கும். பித்தத்துடைய தன்மை என்ன? மக்களை கூறுபடும். புதிது புதிதாக மார்க்கம் என்று ஒன்று ஒரு விஷயத்தை ஒருவன் உருவாக்கும் பொழுது அதற்கு ஆதரவாளர்களாக ஒரு கூட்டம் உருவாகும். ஒருவன் ஒரு புதிதாக ஒரு விதத்தான சிந்தனையை கருத்தை மார்க்கத்தின் பேரால் சொல்லும் போது அவனுக்கு ஒரு கூட்டம் உருவாகும். அப்படி என்றால் என்ன? இவனுக்கு ஒரு கூட்டம், அவன் ஒரு கூட்டம், அவன் ஒரு கூட்டம், தனித்தனியா மக்களை விதத்துகள் பிரிக்கும். ஆனா சுன்னா என்ன செய்யும்? சுன்னா ஒன்றுதான், நபி ஒருவர் தான், அந்த நபியை பின்பற்றிய சமுதாயம் சஹாபா ஒரு சமுதாயமாக தான் இருந்தார்கள். அது போல சுன்னா ஒரு சமுதாயமாக மக்களை ஒன்றிணைக்கும். இவன் இப்னு தைமியா இதை விட்டு இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஆகவேதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று சொல்லுவோம். அஹ்லு சுன்னா என்று சொன்னா சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், அல் ஜமாஆ என்றால் ஒன்றுபட்ட ஒரே கூட்டமைப்பு. ஆகவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று சுன்னத்தை பின்பற்றுபவர்களை சொல்லுவோம். ஆனால் இந்த பக்கம் பிதத்துவாதிகளை என்ன சொல்லும்? அஹ்லு பிதா வல் ஃபிர்கா என்று சொல்லுவோம். பிதத்துவாதிகளுடைய நிலை என்ன? ஃபிர்கா. அவர்கள் அஹ்லு பிதா, பிதத்தை செய்கின்ற, பிதத்தை ஆதரிக்கின்ற, பிதத்துக்கு பிரச்சாரம் செய்கின்றவர்கள். ஆகவே அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் ஒரு ஃபிர்கா, அவர்கள் ஒரு வழிகட்ட கூட்டம், பிதத்து கூட்டம். அவர்கள் எப்படி ஒன்றிணைவார்கள்? ஒன்றிணைய முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிதத்துவாயும் தனக்கென்று ஒரு சில கொள்கையை உருவாக்கி வைத்து விட்டு அதன் பக்கம்தான் அழைக்கிறான். அவனும் ஒன்றிணைய மாட்டான். ஆகவே இந்த பக்கம் சுன்னாவின் மக்கள் பிதத்துவாதிகளோடு ஒன்றிணைய மாட்டார். ஏனென்றால் பிதத்துவாதிகள் ஒன்றிணைந்தால் அவனை போன்ற பிதத்துகளுக்கு நாமும் ஆதரவு கொடுப்போம், அவனுடைய கூட்டம் பெருகுவதற்கு நாம் மறைமுகமான சப்போர்ட் கொடுப்போம். அப்படி என்றால் பிதத்துவாதிகளை புறக்கணிக்க வேண்டும், பிதத்து தலைவர்களை புதி புறக்கணிக்க வேண்டும், சமூகத்தில் வழிகட்டை புகுத்தி வழிகட்ட சிந்தனைகளை பரப்புகின்றவர்களை புறக்கணிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் புறக்கணிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு ஆதரவு தரப்படும், ஆதரவு தரப்பட்டால் அவர்கள் இன்னும் வளர்வதற்கு அது உதவும். இதெல்லாம் எதை நாசமாக்கும்? இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நாசமாக்கும். இஸ்லாமிய சகோதரத்துவம் நாசமானால் இஸ்லாமிய சமுதாயம் நாசமாகும். என்றால் சகோதரத்துவத்தை கொண்டுதான் ஒரு சமுதாயம் உருவாகிறது. ஈமானை கொண்டு சகோதரத்துவம் வருகிறது, சகோதரத்துவத்தை கொண்டுதான் சமுதாயம் உருவாகிறது. சமுதாயம் நாசமாகுவதற்கு காரணம் ஈமான் சரியில்லை, சுன்னாவை பற்றி அறிவில்லை, இல்ம் இல்லை, விதத்தில் வந்துவிட்டது. விதத்தில் வந்துவிட்டால் சகோதரத்துவம் உடைகிறது, ஹிஸ்பிய தூடுகிறது, குழு மனப்பான்மை, கோஷ்டி சண்டை, கோஷ்டிகளாக மக்கள் மாறுகிறார்கள். அதுக்கு பேர் தான் ஹிஸ்பியா. ஹிஸ்பி என்றால் கூட்டம். ஹிஸ்பியா என்றால் ஒரு தலைவனை வைத்தோ அல்லது ஒரு சிந்தனையை வைத்தோ மக்களை பிரிப்பது, ஒரு குறிப்பிட்ட பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை கூறு போடுவது, இதுக்கு பேர் தான் ஹிஸ்பியா. அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கலாம், பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கத்தை உருவாக்கி வைத்திருக்க, சொசைட்டி உருவாக்கிய ஒரு கட்சியார்கள், எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நம்மை பிரிக்கிறது என்றால் நாம் பார்க்க வேண்டும் இது என்ன சிந்தனை.
இது விதத்தான சிந்தனையா? இது புதிதாக மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி வருகிறதா? அப்படி என்றால் நாம் யாருக்காக பிரிகிறோம்? அப்படி பிரிக்கின்றவர் யார்? யாருடைய தலைமையில் பிரிகிறோம்? நாம் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம்? அதன் காரணமாக நம்ம சகோதரர் எப்படி நாசமாகிறது? ஒரே வீட்டுக்குள் அண்ணன் தம்பி மோதுகிறான், உண்மையா இல்லையா? ஒரே மஸ்ஜிதுக்குள் ஒரே சப்பில் இருக்கக்கூடியவன், ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடியவன் முகம் திருப்புகிறார். அப்படி என்றால் என்ன? அப்படின்னா ஹிஸ்பியத்து வந்திருக்கிறது, கோஷ்டி பிரச்சனை வந்திருக்கிறது. கோஷ்டி பிரச்சனை சகோதரத்துவத்தை நாசமாக்கி அழிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த அடிப்படையை பற்றி தெளிவான அறிவு இருந்தால் தான் சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் சுன்னாவை பற்றி பிடித்து ஒன்றிணையலாம் என்று நமக்கு அறிவு வரும். இல்லை என்றால் நாம் சுன்னாவை பற்றி பிடித்து ஒன்றிணைவதற்கு பதில் நாம் ஒரு இயக்கத்தை பற்றி பிடித்து, ஒரு கட்சியை பற்றி பிடித்து, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தை பற்றி பிடித்து, அல்லது ஒரே ஒரு பள்ளிவாசல ஒரு இமாம் சொல்றாரு அதற்கு பற்றி பிடித்து, அல்லது என்னுடைய ஷேக் ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய இமாம் ஒருத்தர் சொல்றாரு அவரை சொல்லி நான் பற்றி பிடித்து, அல்லது என்னுடைய தலைவர் சொல்றார் அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் யோக்கியர் மாஷா அல்லாஹ், அப்ப அதனால நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கொள். ஆக நீயும் என்னோடு சேரு, நீ சேரவில்லை என்றால் உனக்கு எனக்கு இது பிரச்சனை இருக்கிறது, அப்படின்னு நீ எதிரி என்று இந்த ஹிஸ்பியா, இந்த கோஷ்டி பிரச்சனை, கோஷ்டி வெறி, இயக்க வெறி, இது நம்மை நம்முடைய சகோதரத்துவத்தை நாசமாக்கும். சகோதரர்களே, இதெல்லாம் உதாரணங்கள் சொல்லி விளக்க வேண்டிய தேவை இருக்கிறதா நம்முடைய சமூகத்துக்கு? இது புரியவே இல்லை. உதாரணங்களே சொல்லுங்க, அப்பதாங்க எனக்கு புரியும். அப்படிங்கிற நிலை நமக்கு இருக்கா? நாம அன்றாடம் பார்க்கிறோம், அனுபவிச்சு பார்க்கிறோம், வேதனைப்பட்டு பார்க்கிறோம், நாம மோதிக்கொண்டு பார்க்கிறோம், மோதுகிறவர்களை பார்த்து பார்க்கிறோம், நல்லா இருந்தா ஏன் இப்படி நாசமானான், ஏன் இப்படி ஒரு கோபத்தோடு பார்க்கறான், ஏன் சலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறான், பார்க்கிறோமா இல்லையா? உதாரணம் தேவைப்படுமா? அல்லாஹ் பாதுகாக்க. நாம் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஹிஸ்பியாங்கிற கோஷ்டி வெறிகள் நமக்குள்ள உருவாக்கப்படுகிறது. இதன் காரணமாக சகோதரத்துவத்தை நாம் நாசமாக்குகிறோம். இதன் காரணமாக சுன்னாவை பற்றி பிடித்துதான் நாம் ஒன்றிணைய முடியும் என்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. பல நேரத்தில் விதேயத்துகளுக்கு நாம் சமரசம் செய்து கொண்டால் ஒன்றிணையலாம் என்று நினைக்கிறோம், பாவங்களோடு சமரசம் செய்து கொண்டால் ஒன்றிணையலாம் நினைக்கிறோம், அல்லது ஒருத்தர் தீமையை தடுத்தால் நீ வாய் மூடியிரு, உன்னாலதான் பிரச்சனை வருது, இதனாலதான் சண்டை சச்சரவு வருது, நீ வாய் மூடியிருந்து சொல்லுகிறோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் அதனால் என்ன வருகிறதா? பிரச்சனை வருகிறதா? உண்மையே தீமையை தடுக்கின்றவருக்கு நான் ஆதரவு தர வேண்டுமா இல்லையா? தீமையை தடுக்கிறவர்களிடம் நீ வாய் முடியல, அதனாலதான் பிரச்சனை வருகிறது. அதெல்லாம் அப்படி இப்படி இருக்கதான் செய்ய, நீ கண்டுக்காம போ, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, உன் வேலை என்ன, நீ சாப்பிட்டது என்ன, உன் குடும்பத்தை என்ன, அதை பாரு, இதெல்லாம் பேசாத. யாருக்கு சொல்லப்படுகிறது? இமாமுக்கே சொல்லப்படுகிறது. கல்வியை மக்களுக்கு எடுத்து சொல்லி நன்மை ஏவையை தீமையை தடுக்கக்கூடிய அந்த பொறுப்புல உள்ளவர்கள் சொல்லப்படுகிறது. இப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதுதான் நபிமார்களுக்கு அவருடைய காலத்தில் அவருடைய எதிரிகள் சொன்னது, நீங்கள் வாயை மூடுங்க என்று சொன்னார். நாங்க நல்லா தான் இருக்கோம், நாங்க ஒன்றுபட்டு இருக்கிறோம், நீங்க புதுசா ஒண்ணு சொல்லி எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தாதீர்கள். எப்படி? இதுதான் சகோதரத்துவத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு தந்திரம். அதாவது தீமையிலே ஒன்றிணைவதற்கான வழியை திறந்து வைப்பதற்கு தீயவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்க தீமையை தடுக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லுகிறார், பாவத்திற்கும் வரவுகளுக்கும் நீங்க உதவாதீர்கள் என்று சொல்கிறார். நன்மைக்கும் இறைச்சத்திற்கும் உதவுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும். பாவத்திற்கும் வரம்பிற்கும் உதவுவது சகோதரத்துவத்தை நாசமாக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்லறிவை தருவானாக. அல்லாஹ் தஆலா உண்மையிலே சகோதரத்துவம் என்ன என்ன என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல முஸ்லிம் சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா இன்னும் சகோதரத்துவத்துடைய அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டு பின்பற்றக்கூடிய சுன்னாவின் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரத்துவம் மிகவும் விலைமதிப்பில்லாதது. ஏனென்றால் அதுதான் ஒரு சமூகத்தை உருவாக்கும். நம்மை பிரிப்பதன் மூலமாக எதிரிகள் சந்தோஷம் அடைகிறார்கள். இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்றால் அதை அவர்கள் விரும்புகிறார்கள். அல்லாஹ் எதை விரும்புகிறான்? இருந்து சகோதரராக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நபி விரும்பினார்கள், அப்படித்தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இந்த சகோதரத்துவம் உருவாகுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அடையாளம் காண வேண்டும்.
அதிலே ஒன்றுதான் நான் கடைசியாக சொன்னது, ஹிஸ்பியா கோஸ்டிகிரி. இதன் காரணமாக பகை. ஒரு ஆளுமை, ஒரு தலைவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட சிந்தனையின் அடிப்படையிலான பிரச்சாரம் தனியாக மக்களை பிரித்துவிடும். ஆகவே இதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் பிதாத். பிதாத்தான பிரச்சாரங்களின் மூலமாக, சிந்தனைகள் மூலமாக மக்கள் பிரிவார்கள். சுன்னாவின் மூலமா மக்கள் ஒன்றிடுவார்கள். அந்த சுன்னாவை விரும்பக்கூடியவர்கள், அல்லாஹ் கீழ்படியக்கூடியவர்கள், நபிக்கு கீழ்படியக்கூடியவர்கள், அவர்கள் அனைவரும் அதன் பக்கமே போவார்கள் இல்லையா? அவை அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்துவார்கள். ஆனா பிதாத்துகள் என்ன செய்யும்? அவர்களை பிரிக்கும். அவர்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிதாத்தான கருத்துக்களில் மாட்டிக்கொண்டு அவர்கள் பிரிவினைகளை விழுந்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா சில அடிப்படைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சகோதரத்துவம் நிலைக்க வேண்டுமா? அதற்கான அடிப்படைகளை நாம் பின்பற்ற வேண்டும். முதலாவது அடிப்படை அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நேசிக்க வேண்டும். உலக ஆதாயத்திற்காக அல்ல, கட்சிக்காக அல்ல, இயக்கத்துக்காக அல்ல, அமைப்புக்காக அல்ல, அல்லது வேறு ஏதோ லாபத்துக்காக அல்ல, உலக ஆதாயங்களுக்காக அல்ல, இந்த உலகத்திற்காகவே அல்ல, அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அபி ஹுரைரா அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், இன்ன ரஜுலன் ஸார அஹன் லஹு ஃபி கரியத்தின் உஹ்ரா, ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரர் ஒருவர் வேறு ஊரில் வசிக்கிறார், அவரை சந்திப்பதற்காக கிளம்பி போகிறார், ஃபார்ஸல்லாஹு லஹு அலா மத்ரஜதிஹி மலக்கன் ஃபலம் அதா அலைஹி, அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினார். அவர் இவர் ஒரு ஊரை நோக்கி போகிறார் இல்லையா, தன் சகோதரரை சந்திப்பார்கள், அந்த ஊரின் வழியே அவர் காத்துக் கொண்டிருந்தார் இவரை சந்திப்பதற்காக. இவர் போய் கொண்டிருந்தார், அல்லாஹ் அனுப்பிய மலக்கு வந்து விட்டார். இவருக்கு தெரியாது இவர் மலக்கு தான் என்றால், அவர் வந்தது மனித வடிவம். ஆக இவர் அவரிடம் பேசுகிறார், அவர் இவரிடம் கேட்கிறார், அவர் கேட்கிறார், பாருங்கள் ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள், ஐன துரீத், எங்கே போகிறீர்கள், நீங்க என்ன நாடி, எதை நாடி போய் கொண்டிருக்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் சொல்றார், கால உரீது அஹலி ஃபி ஹாதிஹில் கரியா, இந்த ஊரில் நான் போகிறேனே, எந்த ஊர், அந்த ஊரில் எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரை சந்திக்க போகிறேன். கால ஹல்லக அலைஹி மின் நிஅமத்தின் தருபஹா, ஏதாவது அவரிடமிருந்து நன்மை அடைய வேண்டியது இருக்கிறதா, ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கிறதா, ஏதாவது சில விஷயங்களில் உங்களுக்கு லாபம் இருக்குமே அதுக்காக போகிறீர்களா, உங்களுக்கு எது தேவை இருக்கிறனால் போகிறீர்களா, அவரிடமிருந்து ஏதாவது ஒன்று நடக்க வேண்டியது இருக்குதா அதுக்காக போகிறீர்களா, எதுனா ஆதாயம் இருக்குதா, இவ்வளவு விஷயம் அதுல இருக்கிறது அவர் கேட்கிறார். அப்ப அவர் பதில் சொல்கிறார், அப்படி அல்ல, அல்லாஹ்வுக்காக, அஸ்வஜல் வலிவும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வுக்காக அவரை நான் நேசிக்கிறேன், அவருக்காக போகிறேன் என்று சொல்கிறார். உடனே சொல்கிறார் அந்த மலக், கால ஃபஇன்னி ரசூலுல்லாஹி இலைக், நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர் உன்னிடம். இப்போதான் அவர் சொல்றார், நான் ஒரு மலக், அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்க ரசூல் தூதர், நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். இப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கிற சொல், பி அன்னல்லாஹ் கத் அஹப்பக கம அஹப்பதஹு ஃபீ, நீ எதற்காக அவரை நேசித்தாயோ அல்லாஹ் அதற்காக உன்னை நேசிக்கிறான் என்று உனக்கு அல்லாஹ் சொல்ல சொல்லியிருக்கேன். ஆகவே தான் வந்தேன். அப்படி என்றால் இவர் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அவரை நேசித்தார். அல்லாஹ் இவரை நேசிப்பான், அல்லாஹ் இவரை நேசிப்பான். ஏனென்றால் இவருடைய நோக்கம் உலக ஆதாயம் அல்ல, அல்லாஹ்வுக்காக உண்மையாக தன்னுடைய சகோதரர் ஒருத்தரை நேசிக்கிறார். ஆகவே அவரை சந்திக்க போகிறார், கிளம்பி போகிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக உண்மையான நேசம் இருக்க வேண்டும். உள்நோக்கம் இருக்கக்கூடாது, நமக்கு ஆதாயம் இருக்கு அதுக்காக இருக்கக்கூடாது. இந்த கட்சியில் இருந்தா ஒன்று நடக்கும், நோ அதெல்லாம் இல்லை. இந்த மஸ்ஜிதுக்கு போனாதான் அங்க நமக்கு இந்த வேலை நடக்கும், இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக உள்ளது இல்லை, அல்லாஹ்வின் விருத்திக்காக இருக்க வேண்டும். ஏன்? அவர் மூமினானவர், அவர் நல்லவர். அப்படி என்றால் நல்லவனை நேசிக்க வேண்டும். பாவியை நேசிப்பதல்ல, ஒரு ஹராமியை நேசிப்பதல்ல. ஒரு ஹராமியை யார் நேசிப்பார்? இன்னொரு ஹராமி தான் நேசிப்பான். ஒரு திருடனை இன்னொரு திருடன் தேடி போகிறான், அப்படின்னா என்ன, அவனும் திருடன் இவனும் திருடன், அவனோட அநியாயக்காரனா இவன் அநியாயக்காரனா இருப்பான். அப்படி என்றால் நேசிப்பவன் நல்லவரை நேசிக்க வேண்டும், சாலியானவரை நேசிக்க வேண்டும், நல்ல கல்வி உள்ளவரை நேசிக்க வேண்டும். அவருடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக அவர் நேசிப்பது என்றால் அதுதான் அதுக்கு அர்த்தம்.
அல்லாவுக்காக நேசிப்பது, அல்லாஹை அவர் நேசிக்கிறார், அல்லாவுக்கு கீழ்ப்படுகிறார், பாவங்களை விட்டு விலகுகிறார், அவரிடம் போனால் ஈமான் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும் என்ற அறிவு இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஒரு அநியாயக்காரனை நம்முடைய சுயநலனுக்காக, அவரிடம் ஏதோ ஆதாயம் அடைவதற்காக நாம் கிளம்பி போய் சந்திக்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வுக்காக உள்ள நேசம் அல்ல. ஆகவே முதலாவது அடிப்படை அல்லாஹ்வுக்காக நேசம் வர வேண்டும், சகோதரத்துவம் நிலைக்க வேண்டுமா, இது முதலாவது. இரண்டாவது, சகோதரர்களுக்கு மத்தியில் மென்மையாக நடக்க வேண்டும், கடுகடுப்போடு மூர்க்கமாக அவர்களிடம் விரண்டவர்கள் ஓடு விதத்தில் நடக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபியை அனுப்பியதை பற்றி சொல்லும் போது சூரா ஆல் இம்ரான் மூன்றாவது சூரா 159வது ஆயா அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் நபியே நீங்கள் இவர்களுடன் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன, அல்லாஹ்வின் அருள் இருந்தால்தான் மென்மையாக நடக்க முடியும். யார் கடுகடுப்போடு கோபத்தோடு தன் சகோதரர்களுடைய தவறுகளை திருத்துவதற்கு கூட ஆங்காரமாக அவர்களை அவமதித்து அவர்கள் மனசு புண்படும் விடும் விதமாக பேசுவதன் மூலமாக அல்லது அவர்களிடம் பழிதீர்க்கும் போக்கிலே நடந்து கொள்கிறார் என்றால் அவர் முதல் அல்லாஹ்வுடைய அருளுக்கு அவரே ஆளாகாதவர். ஆமா, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வின் அருளுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள், அதனால் தான் உங்களோட குணம் எப்படி இருக்கிறது, நீங்கள் மென்மையாக இவரிடம் நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மட்டும் நபியே கடுமையாக முரட்டுத்தனமாக எதிர்த்தோம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவர்களை மிரட்டும் விதமாக அவர்கள் உங்களை பார்த்து அவர்களுடைய மனசெல்லாம் வெந்து போகும் விதமாக அல்லது அவர்களை நீங்க அவமதிப்பதன் மூலமாக அவருடைய குறைகளை வெளியில பகிரங்கப்படுத்தி பேசுவதன் மூலமாக அவர்கள் அவமானப்படும் விதமாக நீங்கள் நடந்து கொண்டால் நபியே என்ன நடந்திருக்கும் தெரியுமா, அவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள், யாரும் உங்களோடு இருக்க மாட்டார்கள். யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், நபி தோழர்களை பற்றி. ஈமானுக்காக முன்வந்த நபி தோழர்கள் கூட அவர்கள் ஈமானுக்கு நேர்வழிக்கு ஒரு காரணி என்ன, ஒரு சபப் காரணி, ஒரு வழி, அது எதுவா இருந்ததாம், ரசூலுல்லாஹி மென்மை போக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அழகான உபதேசம், அவருடைய உள்ளம் தொடுமிதமாக சொன்ன உபதேசம், அதில் அவருடைய தவறுகளை திருத்தும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அவமதிக்காமல் கண்ணியமாக நடத்தியது, இதன் காரணமாக தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கூட ரசூலுல்லாஹ் பொறுத்து கொண்டது. இதை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, நபியே நீங்கள் வந்து மென்மையாக இருப்பது அல்லாஹ்வின் கருணை, இது நீங்கள் கடுமையாக நடந்திருந்தால் அவர்கள் ஓடி இருப்பார்கள். ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், ஒரு தாயி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர் மக்களை அவமதிக்க கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது, அவர்களிடம் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் பல தரத்தில் இருப்பார்கள், பல தரத்தில் இருப்பார்கள், அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம் இருக்கும், அவர்களுக்கு பேசுகிற அடபு தெரியாது, ஒழுக்கம் தெரியாது, அப்படித்தான் இருப்பார்கள். மக்கள் கற்றுக்கொள்கிறவர்கள், பண்படுத்தப்பட வேண்டியவர்கள், அவரிடம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்மோடு இருக்கிறவர்கள் பிரச்சனை இருக்கும், நம்முடைய பிள்ளைகிட்ட பிரச்சனை இல்லையா, பொண்டாட்டியிட பிரச்சனை இல்லையா, நம்முடைய சொந்த சகோதர அண்ணன் தம்பிட்ட பிரச்சனை இல்லையா, நம்முடைய பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பிரச்சனை இல்லையா, ஏன் நம்மிட பிரச்சனை இல்லையா, இருக்கிறது. நம்மிடம் எவ்வளவு கெட்ட குணங்கள் இருக்கிறது, நமக்கும் சில விஷயங்கள் கோபம் வருகிறது, நாமும் சில சில வார்த்தைகளை தவறி விடுகிறோம், அப்படி என்றால் மனிதர்களும் இருப்பார்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் சீர்திருத்தம் செய்கின்றவர் இதிலே தன்னோடு இருக்கின்ற சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டியவர்கள் விஷயத்தில் கவனமாக மென்மையாக பொறுமையாக நடக்க வேண்டும். அவர்களை மன்னித்து விடுங்கள் நபியே, அவர்களுக்காக மன்னிப்பை நீங்கள் கேளுங்கள் நபியே, உங்களுடைய செயல்கள் உங்களுடைய காரியங்களில் விஷயங்களில் நீங்கள் அவர்களோடு ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் நபியே. நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவுக்கு வந்துவிட்டு அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து பொறுப்பு சாட்டி விட்டு நீங்கள் செயல்படுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன், அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து பொறுப்பு சாட்டியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் இஸ்லாமிய சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மிடம் மென்மையும் பொறுமையும் இருக்க வேண்டும். கடுகொடுப்போடு கடினமான உள்ளத்தோடு ஒரு சிடு மூஞ்சித்தனத்தோடு நாம் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் அப்படித்தான் அனுப்பினான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், இதோ உங்களிலிருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்து விட்டார், அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு சிரமம் ஏற்படுவது கஷ்டம் ஏற்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா அவருக்கு கஷ்டமா இருக்குது, ஹரிசுன் அலைக்கும், உங்கள் மீது ரொம்ப அன்புள்ளவர்,
ஆர்வம் உள்ளவர், உங்கள் மேல ரொம்ப அக்கறை உள்ளவர். பாருங்க, பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், இன்னும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு முஃமினாகிய உங்கள் விஷயத்தில் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் ரொம்ப அன்புள்ளவராக, பாசம் உள்ளவராக, கருணை உள்ளவராக இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தன்மையை நாம் கடைபிடித்தால் மட்டும்தான் சகோதரத்துவம் நிலைக்கவில்லை என்றால் மக்கள் விரோதத்திலும் குரோதத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பிலும் ஒருத்தர் இன்னொருத்தரை தவறாக புரிந்து கொண்டு தங்களை அவமதிப்பதாக நினைத்துக் கொண்டு அல்லது தங்களை பற்றி இவர்கள் புறம் பேசுவார்கள் என்று நம்பிக்கொண்டு வெறுப்பை உருவாக்கி கொண்டு விலகி இருப்பவர்களாக இருப்பார்கள், ஒன்று இணைய மாட்டார்கள். அடுத்து மிக முக்கியமான கடைசி விஷயம் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும் என்றால் கருத்து வேறுபாடுகளை விடுவது, சுன்னாவுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு கட்டுப்படுவது. அல்லாஹ் தஆலா சூரா அல்அன்ஃபால் 8வது சூராவுடைய 46வது ஆயா, அல்லாஹ் சொல்றான், வ அதீஉல்லாஹ், அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள், வ ரசூலஹு, அவருடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வ லா தனாஸஉ, நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிணங்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்லி ஃபத்தஃஷலு வ தஹபு வ தஹப ரீஹுக்கும், நீங்கள் அப்படி கருத்து வேறுபாடு கொண்டு மோதிக்கொண்டால் நீங்கள் பிரிந்து விடுவீர்கள், உங்களுடைய பலம் குன்றி போய்விடும், வலு இருக்கால் எதிரி மிகைத்து விடுவார். அப்ப இதற்கு தீர்வு என்ன? பாவத்தில் ஒன்றிணைவதா, ஹராமான வழியில ஒன்றிணைவதா, வழிகேடுகளில் ஒன்றிணைவதா, விதத்துகளில ஒன்றிணைவதா? விதத்தை தடுக்க வேண்டாம், சிறுக்கை தடுக்க வேண்டாம், குஃபரை தடுக்க வேண்டாம், யாருக்கும் எந்த நல்லதையும் சொல்லாது, பிரச்சனை வருகிறது, ஒன்றிணைய வேண்டும், நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்ற கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டும், நாம் நம்மளுடைய நோக்கம் இது மட்டும்தான் இருக்க வேண்டும், அப்படி இல்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒன்று சேர்ந்து அல்லாவின் கயிற்றை பற்றி பிடியுங்கள், நீங்கள் புரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொறுமையாக சகித்துக் கொண்டிருங்கள் இந்த உறுதிப்பாடில், நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே பொறுமையோடு நம்முடைய சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு அல்லாஹ்வின் பக்கம், நபிக்கு கீழ்ப்படிவதன் பக்கம், கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய எய்மை பரப்புவதன் மூலமாக, சரியான மார்க்க அறிவை கொடுப்பதன் மூலமாக, அதுல தர்பியா நடப்பதன் மூலமாக தான் ஒன்றிணைய முடியும், சகோதரத்துவத்தை பேண முடியும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தால் ஈமானுக்காக ஒன்றிணைய வேண்டும், சுன்னாவுக்காக ஒன்றிணைய வேண்டும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை நன்மையிலே ஒன்றிணைய வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும். அதுதான் நாம் உண்மையிலே நம்முடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய உண்மையான நன்மை. இல்லை என்றால் நம்முடைய மனைச்சியை கொண்டு நாம் நம்முடைய சொந்த தத்துவங்கள், கற்பனைகள், நாம புதிதாக பேசக்கூடிய லாஜிக்குகள், இதை வைத்து நாம் ஒரு கால ஒன்றிணைப்பை சமூகத்தில் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் கீழ்ப்படிந்து ஒன்றிணையக்கூடிய நல்ல மக்களாக, உண்மையான சகோதரத்துவம் என்றால் என்ன என்று விளங்கி செயல்படக்கூடியவர்களாக, நம்முடைய கோஷ்டி வெறியை விட்டு விலகி இருப்பவர்களாக, அல்லாஹ்வுக்காக மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொரு உதவுவர்களாக, நன்மையில் ஒத்துழைப்பவர்களாக, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த நல்ல மக்களாக ஆவோமாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.